வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது தண்ணி தேங்குற பகுதி கிடையாது. இது எப்படி நம்ம பூம்புகார் வந்து காவேரிக்கு கடைமடையா இருக்கிறோம், அது மாதிரி சென்னையினுடைய மேற்கு பகுதியில் எங்க மழை பெஞ்சாலும் கடல்ல கடைசியா போய் சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியாக இந்த மடிப்பாக்கம் துறைப்பாக்கம் இந்த ஏரியாலாம் இருக்கிறனால ஃப்ளட் ஆகிற மாதிரி ஒரு இது வருது, வியூ வருது. ஆக்சுவலாக அது தண்ணி தேங்குற பகுதி கிடையாது, தண்ணி இது வழியாக ஓடுற பகுதி அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ மரங்கள் வந்து இதனால் டேமேஜ் ஆக போகிறதுலாம் கிடையாது. இந்த அதிகபட்சமான தண்ணி கடலுக்கு கலக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகள் என்பதனால தண்ணி கொஞ்சம் தேங்குற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. அது பெரிய டேமேஜுக்கு வராது, உங்களுக்கு பெரிய அளவில் வெள்ளம் 2015 வந்த மாதிரி இல்லாத இருந்தால் நார்மலான மலையில் தாங்கக்கூடிய பகுதிகள் தான் இதெல்லாம். இதெல்லாம் குடியிருப்பு பகுதிகள் தான். ஐயப்பன் தாங்கல் இது மாதிரி தாங்கல்னு சொல்கிற பகுதிகள்லாம் வந்து நீர்பிடிப்பு நீர் தாங்கக்கூடிய பகுதிகள். பாக்கம்ன்றது வந்து குடியிருப்பு பகுதிகள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதெல்லாம் குடியிருப்பு பகுதி, அந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த மரங்கள்ன்றது ஏன் ஆரம்பிச்சுனா 2015 பெருவெள்ளத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 20 அசோசியேஷனை இனெக்ட் பண்ணி ஃபெடரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி எங்கள் பகுதியில் நீர் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சரியாக இல்லாமல் இருந்தனால அதை இது பண்ணுறக்காண்டி ஆரம்பித்து கார்ப்பரேஷன் அப்ரோச் பண்ணி நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் தெரியல, ரெப்ரஸன்டேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபெடரேஷன் என்ன பண்ணுறேன் தெரியல, சரி மரங்கள் வைப்போன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த குரூப். இது ஆரம்பிக்கும் போது நிறைய லைக் மைண்டட் பீப்புள் எல்லா ஏரியாவிலும் ஜாயின் பண்ணி அப்புறம் மடிப்பாக்கம் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி இதை 5 பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரம் வாரம் சனி ஞாயிறில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், IT இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களோட பண்ணிகிட்டு இருக்காங்க. 40 நகர்கள், 4 ஏரி, இது வரைக்கும் 4,100 மரங்களை நட்டு நாங்கள் வளர்த்து பராமரிச்சுக்கிட்டு வர்றோம். இதில் ஒரு 3,800 மரம், ஒரு 700 மரம் அடியாக இருக்கும், 3,700 மரங்கள் சேவாயிருக்கும். இதில் ஒரு 45 பேர் இருக்கும். ஆமாம், இதில் எல்லா வெரைட்டி இருக்குது, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இதை நமது தேசம் நமது பாரத தேசத்தை நல்லா பசுமையாக கொண்டாடுற எண்ணத்தோட மடிப்பக்கத்தை ஒரு மாடல் ஏரியாவை மாற்றி காமிச்சா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறேன். இது வழியாக கிராஸ் பண்ணுற எந்த ஒரு பகுதி மக்களும் அவங்க ஏரியாவில் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இது பண்ணிக்கிட்டுருக்கோம். கரெக்ட். இது பஞ்ச அதான் இந்த சின்னதாக ஆரம்பித்தோம், ஒரு 4-5 சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம், வார வாரம் பண்ண ஆரம்பித்தோம். RSS உடைய பாரத சேவா பாரதின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களும் எங்களோட சேர்ந்து பணியாற்றினாங்க. ஒரு 2 லேக்கில் தூர் வரணும், மக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணோம். ஒரு 15 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது லோக்கலில், அதில் கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்படியே லைக் பண்ணுற பீப்பிளாக ஜாயின் பண்ணி வார வாரங்களை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், எத்தனை வாரங்கள் பண்ணிட்டு வரோன்றது. அது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு, ஓ இத்தனை வாரம் முடிச்சிருக்கோம், எத்தனை வாரம் முடிச்சுருக்கோம், இப்படியே கொண்டு போகணும் கொண்டு போகணும். இப்படியே வந்து 100 வாரம் வந்தது. பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும், சென்னை இவர் அப்போ காஞ்சிபுரம் கலெக்டராக இருந்தாங்க பொன்னையா, அவங்களை கூப்பிட்டு வந்து பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணோம். இன்றைக்கி 200வது வாரம் நம்ம லோக்கல் சோழிங்களூர் MLA கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை இது மாதிரி விஷயங்களை மக்களே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து நீர் அந்த குடிநீர் இது மழைநீர் வடிகால் வாய்க்காலையோ இல்லை பாதாள சாக்கடை திட்டத்தையோ சாலை வசதிகளையோ இல்லை தெருவிளக்கு வசதிகளோ ஏற்பாடு பண்ணி அதை கவனிச்சா போதும். இந்த இலவசங்களை தவிர்த்துட்டு இந்த வளர்ச்சி திட்டங்களில் கவர்மெண்ட் கான்ஸ்ட்ரேட் பண்ணால் போதும். இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறத அந்தந்த குடிப்பாசிகளே பண்ணலாம். நம்மளும் கவர்மெண்டோட சேர்ந்து பண்ணணும். எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா கவர்மெண்ட்லேருந்து வர இலவசத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்க வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கு சார், 40% பார்த்துருக்கீங்க. நீங்கள் எல்லா அசோசியில் ஆள் வந்திருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ரொம்ப நல்ல சப்போர்ட். வணக்கம், என் பேர் பப்ளு பிருத்திவிராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்பீக் டிவி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தரமான பொழுதுபோக்கு, என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வருது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே இடம், ஸ்பீக் டிவி. இதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள்.